சமைக்க போறேன்னா நல்ல ஒரு டேஸ்டான ஸ்பைசியான தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தவாவில் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்தனால மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் நல்லா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த தவா சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg, 1 inch அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு 15 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக இருந்தால் 15 பல்லு எடுத்துக்கோங்க. 1/2 spoon மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 spoon, மஞ்சள் 1/4 teaspoon, சால்ட்டு 1 spoon, பெப்பரு பிளாக் பெப்பர் பவுடரு 1/2 spoon, 2.5 spoon கர்டு, 3 spoon ஆயிலு, 1/2 spoon அரிசி மாவு. 1/2 kg சிக்கனு நல்லா மஞ்சள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. 2-3 வாட்டி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனு பவுலில் போட்டுக்கலாம். அதனோட எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்குங்க. இடிச்சியோ இல்லை அரைச்சியோ சேர்த்துக்குங்க. 1/2 spoon மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1/2 spoon கரம் மசாலா பவுடர், நான் 1 spoon சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் அந்த ஸ்பூனால் 1/2 spoon சேர்த்துக்கிறேன் கர்டு, 1/2 teaspoon பெப்பர் பவுடர் பிளாக் பெப்பர் பவுடர். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலும் சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் மேலே நல்லா கோட்டான மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா சிக்கன் மேலே கோட்டாக இருக்குது. கடைசியாக 3 spoon ஆயில் சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை சிக்கனில் கர்ட் சேர்த்துக்கனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊர்னா தான் சிக்கனில் நல்லா காரெல்லாம் உள்ளே இறங்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும். 1/2 hour இல்லாட்டி 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு 1 hour ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக தவா மேலே ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 kg சிக்கனுக்கு 1/2 spoon போதும் அரிசி மாவு போட்டு மேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசி மாவு போட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தவா மேலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கு சிக்கன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா நல்லா காயணும். தவா காஞ்சிருச்சு, ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுக்கிற சிக்கனில் சால்ட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் தவா மாதிரி போடுறேன். சிக்கன் போட்ட மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கனை சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா உள்ளும் வேகும் மேலேயும் நல்லா ரோஸ்ட் ஆகும். சிக்கன் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சா நல்லா உள்ள நல்லா வேகும். ஸ்டவ் அதிகமாக வச்சிடாதீங்க, சீக்கிரம் மேலே தீஞ்சிடும், உள்ள வேகமாயிடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா வேகிறது சிம்மிலே இருக்கட்டும். நல்லா வெந்தயத்து மேலே ஜாஸ்தியில் வச்சோம்னா அப்போ நல்லா மேலே நல்லா கிறிஸ்பி ஆகும். நல்லா வெந்துருச்சு உள்ளெல்லாம். ஸ்டவ் அதிகமாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் சிம்மிலே வைங்க. நல்லா சிக்கன் வெந்துருச்சு மேலே மேலே ஸ்கின் ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா
அதிகமாக தீயில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிச்சு. இப்போ மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ சிக்கன் அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட் பேச் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் பேச் போட்டுக்கலாம். திருப்பி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அதே எண்ணெய் போதும், அதிலே குறைச்சி கொடுத்துக்கலாம். செகண்ட் டைம் ஆயில் சேர்க்க வேணாம், ஏற்கனவே இருக்கிற ஆயில் போதும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் ஆயில் வரும், ஸோ செகண்ட் டைம் ஆயில் சேர்க்காதுங்க. சிம்மில் வச்சு நல்லா உள்ளெல்லாம் வேகணும் சிக்கனும். சிம்மில் வச்சு திரும்ப வேகணும், அடிக்கடிக்கு திருப்பி விடுங்க, இல்லைனா ஒரே பக்கமாக தீஞ்ச மாதிரி ஆகிடும். டேஸ்டான நல்லா ஸ்பைஸியான தவா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைக்கிங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸ்பைசியான தவா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டில் சிக்கனை சிம்மில் வச்சு வேக வைங்க, அதுக்கப்புறம் நல்லா ஜாஸ்தியில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா ஒரு லைட்டாக ஆஃப் லெமன் புளிஞ்சிட்டு மைனஸில் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நாம் எடுத்த ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு நான் போட்ட மசாலா கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லிச்சு குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.